திருச்சி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த ரவுடி துரைசாமி புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் பகுதியில் உள்ள தைலக்காட்டுக்குள் என்கவுண்டர் செய்யப்பட்டு 3 நாட்கள் மட்டுமே ஆகியிருக்கும் நிலையில் அடுத்த என்கவுண்டரை செய்து அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும், ரவுடிகளை ஒடுக்கணும். என்கவுண்டர்ன்றதுலாம் அப்படி வருதே கிடையாது. ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம சொல்லிக் கொடுக்கும். இந்த முறை பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். என்னடா இப்படி பண்ணிட்ட? உன் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்திட்டே நம்ம. ஜூலை 5ஆம் தேதியன்று பெரம்பூரில் உள்ள தனது வீட்டின் கட்டுமான பணிகளை பார்த்து கொண்டிருந்த பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக இன்று அதிகாலை குன்றத்தூரைச் சேர்ந்த ரவுடி திருவேங்கடத்தை போலீசார் மாதவரம் பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடிய திருவேங்கடம் தகர குட்டகைக்குள் ஏற்கனவே பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி மூலம் போலீசாரை சுட்டதாக கூறப்படுகிறது. அதுல விழுந்த பள்ளம் தான் இது. ஆமா, இது ஆமா, அதுல விழுந்த பள்ளம். பிச்சைக்காரங்க பாருங்க, பிச்சை எங்கடா இருக்கு? இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் தற்காப்புக்காக திருப்பிச் சுட்டது ரவுடி திருவேங்கடத்தின் வலது பக்க வயிறு மற்றும் இடது பக்க மார்பில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்துள்ளன. நீ கோர்ட்டுக்கு போறது அப்படி வராது, சாட்சி சொல்றதா வேலைக்கு ஆகுது, நீ என்ன பண்றீங்கன்னு தப்பிச்சு ஓடுற போ. அவசர அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு மனிதனுடைய உயிரை பறிக்க வேண்டிய அவசியம் என்ன? காலங்காத்தால நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? சோ தமிழக அரசு முறையான திசையில தான் கொண்டு போறாங்களா? கொலை குற்றம் சாட்டப்பட்டவரை எப்படி இலகுவாக தப்பவிட முடியும் என்றும் கையில் விலங்கு இல்லாமல் அழைத்துச் சென்றது ஏன் எனவும் எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். ஏற்கனவே இதை விட அதிகமா கூட்டு கொலைகள் செஞ்ச எத்தனையோ பேர் நமக்கு நடுவுல இருக்காங்க. அரசியல் அதிகாரம் அதிகாரத்தை தக்க வச்சுக்க, அதிகாரத்தை மீட்டெடுக்க அவங்க பயன்படுத்தின வரும் கருவிங்க தான் அந்த 4 பேர். ஒரு நாய கொன்னா கேள்வி கேட்க மனுஷன் வர இந்த நாட்டுல, ஒரு மனுஷனை கொண்டா எதிர்த்து கேள்வி கேட்க இந்த நாய் வராதுங்கிற தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அந்த தைரியம் தான், அந்த நம்பிக்கை தான் இந்த நாட்டோட அரசியல். வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட்டு. தமிழகம் அமைதி பூங்காவா இருக்குன்னு ஐப்பெரியசாமி ட்வீட்டு. இப்ப வெடிச்சத அந்த சத்தம் கேட்கலையா? வெடி வைக்க போறியா? வெடி வச்சாச்சு, வெடிச்சாச்சையா? வை போ. எங்களுக்கு அந்த என்கவுண்டர் செஞ்சது மூலமாக திமுக கவர்மெண்ட் என்ன நமக்கு செய்தி சொல்ல விரும்புது அப்படின்னா, பாத்தீங்களா, நாங்க சட்ட ஒழுங்க ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம் அப்படின்னு விஷயத்த மக்கள்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணி அது அவங்களுக்கு பேக்ஃபயர் ஆயிடுச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனா நடந்துச்சு பாருங்க ஒரு சம்பவம், அது சார்பாக இவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்கோம், வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. சரி, அவரோட வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை கூட்டிட்டு போய் அவர் தங்கியிருந்த இடமான மணலி பகுதியில் என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்கா, என்ன வச்சிருக்கான்னு நாங்கள் பரிசோதனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அவர் கூட்டிட்டு போகும்போது இயற்கை உபாதை, அவருக்கு ஒரு பாத்ரூம் வந்துருச்சு. என்ன உங்களுக்கு வராதானே? என்ன ஒரு மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம அந்த இடத்துல நிப்பாட்டணுமே. போலீஸ் அடிச்சுட்டு ஒரு ஓடிட்டார். ஓடுன அவரை நாங்கள் ஒரு பிடிப்பு தலைமறைவாயிட்டார். அந்த இடம் என்ன கேளுங்க,
அந்த இடம் தான் ரொம்ப திகில் பிடிக்கிற இடம். அது என்னன்னா புழல். அந்த புழல் பகுதியில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ் ஒரு பகுதி. அந்த இடத்துல அவரு கள்ளத்துப்பாக்கி வச்சிருந்தார். எப்படி தற்காப்பு நடவடிக்கையின் சார்பாக நாங்க எடுத்து சுடுறோம், சுட்டதில் அவன் காயமடைறான், நாங்க மருத்துவமனை கொண்டு போறோம், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு செய்தியை முடிச்சிருக்காங்க. இது ஊருக்குள்ள உட்காந்து யாராவது இந்த கதை சொல்றவன் சொல்லி கதை எழுத விட்ட மாதிரி இருக்குது. ஏ ராசா, என் கதைய மதிச்சு நீயாவது வந்து கேட்டிய, உனக்கு சொல்லாம வேற யாருக்கு தான் சொல்ல போறேன், வா சொல்றேன். நாங்க இருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டுட்டோம். ஒன்று வந்து தோள்பட்டையில் அவருக்கு பட்டுச்சு, இன்னொன்று வந்து அவரோட இருதயத்தில் பட்டு அவர் செத்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் என்னெல்லாம் தேவையோ அந்த விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு. இதுக்கு மேலே என்ன தேவை? அதுதான் டு 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 பண்ணிட்டீங்களே. அதான் என்ன தலைவர் இப்படி பண்ணிட்டீங்க? என் தலைவரே சாண்டை துரைமுருகனை கைது பண்ணீங்க. சாண்டை துரைமுருகனாவது ஒரே ஒரு தடவை தான் மேடையில் சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதினு பாட்டு பண்ணாப்புல. அவரை கைது பண்ணிட்டு இன்னைக்கு ஊர் உலகம் எல்லாமே இன்னைக்கு சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதினு பாட்டு பாடிக்கிறதுக்கு தலைவர். அப்படி ஒரு பாட்டு இருந்ததாவே பல பேத்துக்கு தெரியாது தலைவரே. ஆனால் இன்னைக்கு அந்த பாட்டை ரீ ரிலீஸ் பண்ண வச்சு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அந்த பாட்டை கேட்டுக்கிருக்காங்க தலைவரே. சார் சாரி சார், நான் கூட ஏதோ தப்பாக நினச்சிட்டேன். இப்போதான் சார் இந்த மியூசிக்கோட வேல்யூவே எங்களுக்கு புரியுது. தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை பிளே பண்ணுங்க சார். புகழுக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, பெரும் சதிகாரன் கருணாநிதி. ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டு அந்த பாட்டு எந்த படத்தில் வருது, அது எப்படி காலக்டியூனாக வைக்கிறதுன்னு கேட்குறாங்க தலைவரே. தலைவரே கொஞ்சம் பொறுமையாக இருங்க தலைவரே. இப்போ தான் கள்ளச்சாராயத்துக்கு முட்டு கொடுத்து ஓஞ்சி போய் உட்காந்துருக்கோம். நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு தலைவரை முட்டு கொடுக்குறது? நாங்களும் மனுஷன்தான் தலைவரே. சுத்தமாக முடியல தலைவரே, முடியல. தத்தி சி உங்களுக்கு புத்தியே இல்லையா தலைவரே? தயவு செய்து புரிஞ்சு நடந்துக்குங்க. அவர் உங்களுக்கு மட்டும் அப்பா கிடையாது, எல்லாத்துக்குமே அவர் தலைவர். உடன்பிறப்புகள் எல்லாத்துக்குமே அவர் தலைவர். அவருடைய ஃபர்னிச்சர் உடையாம நாங்க அவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து கொண்டு போய் போய்க்கிருக்கோம். நீங்க என்னன்னா மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.